வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேலன்ஸ் பாண்ட் தியரி அப்படின்னு ஒரு தியரி. இந்த தியரியில இருந்து டெஃபினட்டா போர்டு எக்ஸாம்ல க்வெஸ்சன்ஸ் வரக்கான வாய்ப்புகள் உண்டு. சோ அதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு டீடைல் டிஸ்கஷன் பண்ண போறோம். அது எப்படின்னா, பேலன்ஸ் பாண்ட் தியரிய ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பேலன்ஸ் பாண்ட் தியரி. பேலன்ஸ் பாண்ட் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணல, பேலன்ஸ் பாண்ட் தியரி யூஸ் பண்ணி சப்போஸ் க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுல என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துறாங்க. இது வந்து ஒரு அயனிக் காம்ப்ளெக்ஸ், மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்கும் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது ரெண்டுமே அயனிக் காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இது அயனிக் காம்ப்ளெக்ஸ், இது கேட்டயனிக் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம் இல்லைங்களா? ரைட். சோ இதுல என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளெக்ஸ் ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிங்க, ஸ்ட்ரக்சர் சொல்லுங்க, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி சொல்லுங்க, இது பேரா மேக்னெட்டிக்கா டயா மேக்னெட்டிக்கா, அப்படி இருந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்லாம் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா, இது அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸா, அப்படி இல்ல அப்படின்னா இது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா, அப்படிங்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. சோ இத சிம்பிளா நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னு, இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்கப்பட்டால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு வீடியோல சொல்ல போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரெண்டு விதமான காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்லிடுறேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான டிஃபரன்ஸ் தானே. இங்க F6 அதாவது ஃப்ளூரைட் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, லிகாண்ட் ஆக்ட் ஆகுது. இங்க சயனைடு லிகாண்ட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? இப்ப இது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா இங்க மெட்டல் அயன், இங்க கோபால்ட் மெட்டல் இல்லைங்களா? ரைட். இப்ப இங்க வந்து ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் எடுத்திருக்கேன், இங்க ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்ப இதை வச்சு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இது எப்படி நான் வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னு சொன்னேன், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் தியரிஸ் யூஸ் பண்ணலாம். டெஃபினட்டா பேலன்ஸ் பாண்ட் தியரியில வாட் இஸ் தட், நம்ம இதை வச்சு சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்ட் வச்சு சொல்ல முடியாது ஆக்சுவலா. ஏன்னா இதுக்கப்புறம் அந்த தியரி தான் கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி. கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியில தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் தி ஃப்ரேம்ட். சோ அந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் ஃப்ரேம் பண்ணிட்டு அதுல இருந்து எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட், எதெல்லாம் வீக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கொடுத்திருக்காங்க. அந்த டேட்டால தான் இப்ப நம்ம என்ன எடுத்துக்க போறோம், இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் வீக் ஃபீல்ட் அப்படின்னு எடுத்துக்க போறோம். அதை நான் பின்னாடி உங்களுக்கு எப்படி அந்த டேட்டா சீரிஸ் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ ஒரு பிபிடி க்வெஸ்சன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப COF6-3- இப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், COF6-3- அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த சால்வ் பண்றதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபைண்ட் அவுட் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தினுடைய அயான் இல்ல ஆட்டம் ரெண்டினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கணும். சொல்ல புரியுதுங்களா? சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு தெரியும். ஃப்ளூரைட் ஆக்சுவலா இதை வந்து எக்ஸ் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சொல்ல புரியுதா? அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட் அப்ப இங்க என்னவா இருக்கு, CO3+ இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர், ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? ரெண்டாவது ஸ்டெப் பாருங்க, ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் யூ ஃபவுண்ட். என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இந்த காம்ப்ளெக்ஸ் மெட்டல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோ அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணுங்க. சரிங்களா? இப்ப கோபால்ட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். கோபால்ட் அட்டாமிக் நம்பர் 27 அப்படின்னு எப்படி எழுதலாம், ஆர்கன் எழுதலாமா, நியரஸ்ட் நோபல் கேஸ் கன்ஃபிகரேஷன் ஆர்கன் 18. சரிங்களா? இது போக நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, 4S2 ஃபில் பண்ணிடுங்க. அப்ப இது 18, இது 2 20, அப்ப மீதி இருக்கிறது 7, அப்ப 3D7. சொல்ல புரியுதுங்களா? ரைட். ஆனா நமக்கு எதுக்கு தேவை, CO3+க்கு தேவை. அப்ப எப்படி எப்படி எழுதுங்க, ஆர்கன் அப்படிதான் இருக்கும், பிரச்சனை இல்ல. இதுல இருந்து ரெண்டு எலக்ட்ரான் போயிடும், இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் போயிடும். அப்ப எப்படி எழுதலாம், 3D6 எழுதலாமா, 4S0 எழுதலாமா? சொல்றது புரியுதுங்களா? அப்ப 3D6 4S0. அப்ப ரெண்டாவது ஸ்டெப்பும் ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் கண்டுபிடிச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடைஸ்டு ஸ்டேட் ஆஃப் மெட்டலினுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எங்க இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? இப்ப மூணாவது ஸ்டெப் பாருங்க, அதாவது fill the electrons in the orbitals. நமக்கு தெரியும் இப்ப CO3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம், அதாவது ஆர்கன் 3d6 அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ரைட், இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3d எலக்ட்ரான்ஸ், அதாவது 1, 2, 3, 4 டோட்டலா 5 சரிங்களா. இது 3d ஆர்பிட்டல் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ண போறேன், ஒரு s ஆர்பிட்டல், இதுக்கு பிறகு என்னது 4s ஆர்பிட்டல், இது இப்போ எம்டியா இருக்கு சரிங்களா. இது மெட்டலினுடைய ஆர்பிட்டல் தான் எழுதிட்டு இருக்கேன். அடுத்து பாருங்க 1, 2 இது வந்து என்னது 4p எழுதிருக்கேங்க சரிங்களா. ரைட், சோ இது போக நம்ம எழுதிக்க வேண்டியது சேஃபர் சைடுக்கு நம்ம எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, இது நம்ம எழுதணும் 1, 2, 3, 4 இது வந்து 4d. சொல்றது புரியுதுங்களா? சொல்றது புரியுதா? ரைட், இப்ப பாருங்க, இப்ப எலக்ட்ரானா ஃபில் பண்ண போறேன், எதனுடைய எலக்ட்ரான் ஃபில் பண்ண போறேன், 3d6 னு சொல்லிருக்கேன் இல்லையா. அப்ப ஆறு எலக்ட்ரானா ஃபர்ஸ்ட் 3d ல ஃபில் பண்ணுங்க. எப்படி ஃபில் பண்ணுங்க? 1, 2, 3, 4, 5 ஃபைனலா 6 இங்க வந்துடும் கரெக்டுங்களா. ரைட், அப்ப நாலு எலக்ட்ரான் அன்பாடா இருக்கு. அடுத்தது இப்ப எலக்ட்ரானா ஃபில் பண்ணிட்டேங்க. அடுத்து பாருங்க, ஃபைண்ட் தி லிகாண்ட் நேச்சர், லிகாண்டுடைய நேச்சர் கண்டுபிடிக்கணும். என்ன சொல்லிருக்காங்க, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டா அப்படின்னு தெரியணும். இதுதான் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது, எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அவைலபிள் அப்படின்னு சொன்னேன் சரிங்களா. இப்ப இந்த கான்செப்ட் படி நமக்கு என்ன கிடைக்குது, ஃப்ளூரைட் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, வீக் ஃபீல்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலக்ட்ரான்ஸ் பேர் ஆகாது. இப்ப இங்க தனித்தனியா இருக்கு எலக்ட்ரான்ஸ், 1, 2, 3, 4 நாலு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா. சப்போஸ் இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட்ல இருந்துச்சுக்கோங்க, இது இங்க போயிடும், இது ரெண்டும் சேர்ந்து இங்க வந்துடும், பேர் ஆயிடும். சொல்ல புரியுதுங்களா? அப்ப இங்க அன்பேர்ட் எலக்ட்ரானாவே இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட், பிகாஸ் தி லிகாண்ட் இஸ் வீக் ஃபீல்ட், சோ தட் டசன்ட் கெட் பேர்ட், பேர் ஆகாது, இப்படியே இருக்கும் சரிங்களா. ரைட், இப்போ எத்தனை லிகாண்ட் இருக்கு, மொத்தம் ஆறு லிகாண்ட் இருக்கு இல்லைங்களா. இந்த ஆறு லிகாண்டுமே, இந்த சிக்ஸ் லிகாண்ட்ஸ்மே என்ன பண்ணும் அப்படின்னா, டொனேட் 6 pair of electrons to metal. Metal உடைய empty orbital, empty orbitals கே என்ன பண்ண போது, ஒவ்வொரு லிகாண்டுமே ஒரு pair of electron கொடுக்க போது. இப்ப எனக்கு எத்தனை லிகாண்ட் இருக்கு, ஆறு லிகாண்ட் இருக்கு. அப்ப ஆறு pair of லிகாண்ட் இங்க எங்க ஃபில் ஆக போகுது, எப்படி ஃபில் ஆகுதுன்னு பாப்போங்களா. பாருங்க, இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்ப அப்ப ஃபில் ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கும் இல்லைங்களா. அப்ப இப்படி எழுதுகிறேன், மொத்தம் ஆறு லிகாண்ட் இருக்கு இல்லையா, அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஆறு பாக்ஸ், 1, 2, 3, 4, 5, 6 சொல்ல புரியுதுங்களா. ரைட், இப்போ ஆறு லிகாண்ட் இருக்கா, இப்ப இது ஒரு பேருங்க சரிங்களா. அடுத்து இது ஒரு பேர், இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், இங்க ஒரு பேர், மொத்தம் ஆறு லிகாண்ட், ஆறு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருச்சு. எங்க கொடுத்துருக்குன்னு பாருங்க, இங்க அதனால கொடுக்க முடியாது, ஏன்னா இங்க எல்லாமே சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப பேர் ஆஃப் எலக்ட்ரான் எங்க கொடுக்கும், இங்க கொடுக்கும். அப்ப ஒரு எஸ் ல கொடுக்கலாம் சரிங்களா. எத்தனை பி இருக்கு, 3p இருக்கு. அப்போ இது எல்லாமே பி 3. அப்புறம் ரிமைனிங் அப்போ இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலு வந்துருச்சு, 1, 2, 3, 4 நாலு முடிஞ்சு. அப்ப மீதி ரெண்டு எங்க இருக்கு, டி ல இருந்து எடுத்திருக்கு. அப்ப இது D2. அப்ப இந்த கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா, அதாவது இதனுடைய ஹைபிரிடைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா, sp3 D2 அப்படின்னு இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இது பேர் என்ன, sp3 D2 அப்படின்னு கான்ஃபிகரேஷன் இருக்கும். இதுதான் என்னது, ஹைபிரிடைசேஷன் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ். இந்த ஹைபிரிடைசேஷன் காம்ப்ளெக்ஸா இருந்தது அப்படின்னா, ரிமைனிங் திங்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சரிங்களா. அப்ப அஞ்சாவது ஸ்டெப் பாருங்க, ஃபில் தி லிகாண்ட்ஸ் எலக்ட்ரான் பேர் இன் தி ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். அப்ப இதுதான் ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல், இது எல்லாம் ஒரே ஈக்குவல் எனர்ஜி லெவல் இருக்கும். அப்ப எத்தனை ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கும் பாருங்க, 6 ஹைபிரிடைஸ்ட் ஆர்பிட்டல். அது என்னென்ன இருக்கும், இது ஒரு sp3d2, 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 இது ஒரு sp3d2. சொல்றது புரியுதுங்களா? ஆறுடைய எனர்ஜி லெவலும் ஈக்குவலா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? இப்படிதான் செல்ல இருக்கும். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கான்செப்ட் கண்டுபிடிச்சிட்டோம். சொல்ல புரியுதுங்களா? பார்த்தோம் இதுக்கு முன்னாடி இதனுடைய ஹைபிரிடைசேஷன், ஹைபிரிடைசேஷன் என்னன்னு பார்த்தோம், sp3d2 அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ரைட், sp3d2 இதான் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தோம். sp3d2 இதனுடைய ஹைபிரிடைசேஷன் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும்,
octahedral இருக்கும் சொல்ல புரியுங்களா octahedral is the structure of this complex அப்படினு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்து magnetic moment எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க இப்ப பாருங்க மெட்டல் உடைய d orbital நல்லா பாருங்க இதுல என்ன இருக்குன்னு பாருங்க unpaired electrons இருக்கா எத்தனை unpaired electrons இருக்கு 4 unpaired electrons இருக்கு இப்ப unpaired electron இருந்ததுனா unpaired electrons இருந்தது அப்படினா அதுக்கு பேரு paramagnetic சொல்ல புரியுங்களா paired electron paired electron ஆ இருந்தது அப்படினா அதுக்கு பேரு diamagnetic சொல்றது புரியுங்களா unpaired electron இருந்தா paramagnetic அப்படினோ paired electron இருந்தா diamagnetic அப்படினோ சொல்லலாம் இப்போ இங்க எத்தனை metal உடைய d orbital மட்டும் தான் பாக்கணும் metal உடைய d orbital பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க 4 unpaired electron இருக்கு சோ 4 unpaired electron இருக்கனால இந்த காம்ப்ளெக்ஸ் என்னது paramagnetic in nature சொல்றது புரியுதுங்களா ரைட் இப்போ பாருங்க அப்ப ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிச்சோம் அது வந்து ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சோம் தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சோம் paramagnetica diamagnetica அப்படி பார்த்தோம் இப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா பாருங்க மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு தட் இஸ் ரூட் ஆஃப் என் இன்டு என் பிளஸ் டூ இதுல என் இஸ் அ நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை பார்த்தோம் எத்தனை அன்பர்ட் எலக்ட்ரான் இருந்தது 4 அன்பர்ட் எலக்ட்ரான் இருந்தது அப்ப ரூட் 4 இன்டு 4 பிளஸ் டூ அப்ப என்ன எடுக்கலாம் ரூட் 4 இன்டு 6 ஆ ஓகே அப்ராக்சிமேட்லி ரூட் 24 ஆ சோ அப்ப அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 4.9 போர் மேக்னெட்டான் திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் சொல்ல புரியுதுங்களா மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் இப்படி கால்குலேட் பண்ணணும் அப்ராக்சிமேட்டா சரிங்களா நீங்க நான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கொடுங்க அதையும் பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் ஆஃப் அன்பர்ட் n equal to 1 n equal to 2 n equal to 3 n equal to 4 n equal to 5 அப்படின் இருக்கு அப்படின்னா என்னுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் பாத்தீங்கன்னா 1 பாயிண்ட் அப்படின்னு வரும் இதுல பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இதுல பாத்தீங்கன்னா 3 பாயிண்ட் அப்படின்னு வரும் இதுல பாத்தீங்கன்னா 4 பாயிண்ட் இப்போ நம்ம பார்த்தோம் 4 பாயிண்ட் இதுல பாத்தீங்கன்னா 5 பாயிண்ட் அப்படின்னு வரும் இதுதான் உங்களுக்கு க்ளூ எத்தனை நம்பர் ஆஃப் அன்பர்ட் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு இதை வச்சு நீங்க சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சொல்றது புரியுதுங்களா ரைட் இப்படிதான் மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா அப்படின்னு பாக்கணும் சரிங்களா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா எப்படின்னு பாக்குறது இப்ப பாருங்க இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் இப்ப 1, 2, 3, 4, 5 இது 3D ஆர்பிட்டல் இதுல 1, 2 ஃபில் ஆயிருக்கு சோ ஆறு எலக்ட்ரான் 3D6ங்கிறதுனால ஆறு எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கும் அது போக எஸ் ஆர்பிட்டல் எடுத்திருக்கேன் சோ இங்க ஒரு பி ஆர்பிட்டல் எடுத்திருக்கோம் இது போக 4D ஆர்பிட்டல் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா பாருங்க இது 3D இது 4S இது 4P இது 4D சொல்றது புரியுதுங்களா ரைட் இது போக நம்ம ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் இருக்கு ஆறு ஹைபிரிடைஸ்டு ஆர்பிட்டல் 1, 2, 3, 4, 5 சரிங்களா அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 6 அப்படின்னு கிடைக்கும் சொல்றது புரியுதுங்களா ரைட் இதுல பாருங்க இப்போ என்ன பார்க்க போறோம் எஸ் வெரி ஃபைன் அப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல அன்பர்ட் எலக்ட்ரான் இருக்கு 4 அன்பர்ட் எலக்ட்ரான் இருக்கு அதனால மேக்னெட்டிக் மூமெண்ட் பாராமேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக்கா இருக்கும் அதே மாதிரி மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம் சரிங்களா இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னர் ஆர்பிட்டலா அவுட்டர் ஆர்பிட்டலா அப்படி பாக்கீங்க சரிங்களா இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எஸ் ஆர்பிட்டல் இப்ப இங்க ஃபில்லர் இருக்கிறது பாருங்களேன் 1, 2 இது என்ன லிகாண்ட் ஆறு ஆர்பிட்டல் கொடுக்குது ஆறு லோன் பேர்ஸ் கொடுக்குது இல்லையா ஆறு லிகாண்ட் இருக்கேன் ஒன்னொன்னு ஒவ்வொரு பேர் கொடுக்கும் இங்க ஒரு பேர் 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 அப்ப பாத்தீங்கன்னா எஸ் பி 3D2 அப்படின்னு ஹைபிரிடைசேஷன் கிடைக்குது சொல்ல புரியுதுங்களா அப்ப எஸ் பி 3D2 இது 3D ஆர்பிட்டல் யூஸ் பண்ணிருக்கா இல்ல ஆக்சுவலா D2SP3 அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து எதை யூஸ் பண்ணிருக்கு 3D ஆர்பிட்டல் யூஸ் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இங்க என்ன இருக்கு 4D ஆர்பிட்டல்ல ஃபில் ஆயிருக்கு சொல்றது புரியுதுங்களா அப்ப இங்க ஒரு பேர் இங்க ஒரு பேர் இங்க ஒரு பேர் இங்க ஒரு பேர் ரிமைனிங் 2 பேர் எங்க இருக்கு இங்க 4D யூஸ் பண்ணிருக்கு இப்படி யூஸ் பண்ணிருந்ததுன்னா அது பேர் என்ன அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அதாவது இங்க இன்னர் ஆர்பிட்டல் அப்படின்னா என்ன அவுட்டர் ஆர்பிட்டல்னா என்ன அப்படின்னு பார்க்க சரிங்களா இப்ப இன்னர் ஆர்பிட்டல் அப்படின்னா இங்க 3D யூஸ் பண்ணிருந்தது அப்படின்னா அது பேரு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படி இல்லாம 4D ல இருக்கிற ரெண்டு பேர் ஆஃப் ஆர்பிட்டல் யூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அது பேரு என்ன அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இங்க பாருங்க SP3D2 அப்படின்னா அது பேரு அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் சரிங்களா ட்ரூ தான் தென் D2SP3 அப்படின்னா இது பேரு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் சொல்றது புரியுதுங்களா SP3D2 அப்படின்னா அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆல் அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஸ்பின் ஃப்ரீ
spin free complexes, high spin complexes அப்படினு சொல்லலாம். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்ளூஸ். இத வச்சீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம், அழகா கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப பாருங்க, sp3d2 யூஸ் பண்ணிருக்கேன், 4d ஆர்பிட்டலோட யூஸ் பண்ணிருக்கேன். அதனால இது பேரு அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். எல்லா அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், நாலு அன்பட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, நாலு அன்பட் எலக்ட்ரான் இருக்குனால எப்படி இருக்கும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, இன்னர் ஆர்பிட்டலா இருந்துச்சுன்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஓகே, பாருங்க ரெண்டாவது எக்ஸாம்பிள் சிம்பிளா பாத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல Fe(CN)6-4- இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான விபிடியை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு க்வெஸ்சன் கேட்டா எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம். ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயன் எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்போ அயனுடைய நம்பர் ஆஃப் லிகண்ட், அப்போ எக்ஸ் எது எக்ஸ் எடுத்துக்கிறேன், அயன் எக்ஸ், இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கும் அதனால எக்ஸ் எடுத்துக்கிறேன். பிளஸ் எத்தனை லிகண்ட் இருக்கு, ஆறு லிகண்ட் இருக்கு. சைனைடுடைய சார்ஜ் என்ன, -1. அப்ப -1 சார்ஜ் ஈக்குவல் டு ஓவர் ஆல் சார்ஜ் என்ன, சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் -4. சொல்ல புரியுதுங்களா? அப்ப எக்ஸ் -6 ஈக்குவல் டு -4, அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2+. சொல்றது புரியுதுங்களா? அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 2+ அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன எழுதணும், இட் இஸ் Fe2+ அப்படின்னு எழுதணும். சொல்ல புரியுதுங்களா? ரைட். இப்ப எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் ஆஃப் அயன் பஸ் தெரியும் உங்களுக்கு. இப்ப எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன், எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் ஆஃப் அயன் எப்படி எழுதணும், அட்டாமிக் நம்பர் 26 எப்படி எழுதலாம், சோ ஆர்கன் 18 போயிடும், ரிமைனிங் 4s2 ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிடுங்க. ஆர்கன் 18+2 20, அப்ப 3d6. சொல்ல புரியுங்க, அப்ப 26. ஆனா எனக்கு என்ன தேவை, Fe2+ இருக்கு தேவை. அப்ப என்ன எழுதலாம், இந்த ரெண்டு எலக்ட்ரான் தூக்கிடலாமா, தூக்கிட்டோம்னா அது எதுக்கு தேவை இருக்கும். அப்ப Fe2+ நான் எழுதுன அப்படின்னா எப்படி இருக்கும், ஆர்கன் 3d6. சொல்றது புரியுதுங்களா? சோ இப்படிதான் இதோட எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் இருக்கும். சரியா? இப்ப எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன், ரைட், எலக்ட்ரானிக் கான்பிகரேஷன் எழுதி முடிச்சிட்டோம். மூணாவது ஸ்டெப் பாருங்க, ஃபில் தி எலக்ட்ரான்ஸ் இன் தி ஆர்பிட்டல்ஸ். எப்படி ஃபில் பண்ணலாம், 3d6 ஆ, அப்ப இது 3d6 இல்லையா, அப்ப இது 1 2 3 4 5 ஆறாவது எலக்ட்ரான் இங்க பேக் பண்ணிட்டேன். சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது ஸ்டெப் பாருங்க, ஃபைண்ட் தி லிகண்ட், வெதர் இட் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் வீக் ஃபீல்ட். அதான் பாக்கணும், CN வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். சரியா புரியுதுங்களா? இந்த CN இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட். இங்க F- இருக்கு இல்லையா, இது வந்து என்னது, வீக் ஃபீல்ட் லிகண்ட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இது ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் இருக்கு, அதை வச்சு நீங்க சொல்லிடலாம் எது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் எது வீக் ஃபீல்ட் அப்படிங்கறது பின்னாடி பாப்போம். சரிங்களா? நம்ம சொல்றேன் இந்த வீடியோ எண்ட்ல, டெஃபினட்டா எது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் எது வீக் ஃபீல்ட் லிகண்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ பாருங்க, இப்ப அன்பட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லிகாண்ட் வந்ததுன்னா இது என்ன ஆயிடும், பேர் பண்ணிடும். சரிங்களா? அப்ப என்ன ஆயிடும், இந்த எலக்ட்ரான் இங்க போயிடுமா, பேர் ஆயிடுமா, இது ரெண்டும் சேர்ந்து இங்க போயிடும், இங்க வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? அப்ப எப்படி இருக்கும், இங்க ரெண்டும் பேர் ஆயிடுமா, அப்ப எத்தனை ஆர்பிட்டல் எம்டியா இருக்கும் பாருங்க, மொத்தம் 6 எலக்ட்ரானா, 6 எலக்ட்ரான், மொத்தம் எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு, 5 ஆர்பிட்டல் இருக்கு, ஒவ்வொன்றிலும் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். சரிங்களா? இப்ப மொத்தம் 6 எலக்ட்ரான்னா 1, 2, 3 மூணுல பேர் ஆயிடும். அப்ப ரிமைனிங் ரெண்டு எப்படி இருக்கும், எம்டியா இருக்கும். சொல்லுங்க புரியுதுங்களா? அப்ப இது ரெண்டு என்னது, D2. எதனுடைய D2, 3D-னுடைய D2. சொல்லுங்க புரியுதுங்களா? ஏன்னா லிகாண்ட் எத்தனை இருக்கு, மொத்தம் 6 லிகாண்ட் தான் இங்கேயும், அப்ப அதுவும் 6 பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கொடுக்கும். அப்ப 1, 2 இது ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க கொடுக்குது, சாரி இங்க கொடுக்குது. ரெண்டாவது பேர் எங்க கொடுக்குது, இங்க கொடுக்குது. மூணாவது பேர் எஸ் ல கொடுக்குது, அது எஸ். சரிங்களா? நாலாவது பேர் என்ன கொடுக்குதுன்னு பாருங்க, பி, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு, இதுல ஒண்ணு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் உங்களுக்கு நல்லா இதை பார்த்து தெரியும். அப்ப கான்பிகரேஷன் எப்படி இருக்கும், D2SP3 அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். அப்ப என்ன ஆயிடும்னா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்ட் ஆயிருந்ததுன்னா பேர் பண்ணிக்கும், இந்த எலக்ட்ரான் இங்க போய் பேர் ஆயிடும், இந்த ரெண்டு எலக்ட்ரான பேர இங்க வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? ரைட். அப்ப பேர் அடிச்சுன்னா மொத்தம் 5 ஆர்பிட்டல், 3D ஆர்பிட்டல் மொத்தம் 5 ஆர்பிட்டல் தானே, 10 எலக்ட்ரான் ஆர்பிட் பண்ணலாமா? இப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 6 எலக்ட்ரான் தான் இருக்கு. அப்ப 3 பாக்ஸ் தான் ஃபில் ஆகும். அப்ப இந்த 3 பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு, ரிமைனிங் 2 பாக்ஸ் எம்டியா இருக்கு. இப்ப இதுல தான் எது கொடுக்கும், லிகாண்ட் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேரிங் வந்துருச்சு. அப்ப இது வந்து 3D, அப்ப இது வந்து D, இது D2, இதுவும் D தான், இதுவும் D தான், இது 3D தான். சரிங்களா? இது 4S, அப்ப இதனால எஸ், இது 4P, இதனால P3, அப்ப D2SP3. இந்த D2SP3 இருந்தது அப்படின்னா
கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கும், ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சர். சொல்றது புரியுதுங்களா, ஆக்டாஹீட்ரல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். இப்ப மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வாங்க, எப்படி இருக்கு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி? இது எல்லாம் இங்க போய் பேர் ஆயிடுச்சு இல்லையா, இது இங்க வந்துருச்சு. இப்ப நம்ம எப்படி எழுதலாம், இப்ப பாருங்களா இது எப்படி எழுதலாம், இங்க ஆறு எலக்ட்ரான் இங்க பேர் பண்ணிட்டேன், அப்ப ரிமைனிங் ரெண்டு எலக்ட்ரான் இங்க, ரெண்டு பேர் ஆஃப் எலக்ட்ரான் வரும் இல்லையா. அப்ப இங்க டிஆர் 3D ஆர்பிட்டல் மெட்டலுடைய டி ஆர்பிட்டல கவுனிங்க, அதுல ஏதாவது அன்பட் எலக்ட்ரான் இருக்கா, டெபினட்டா இல்ல, எல்லாமே பேராக தான் இருக்கு. அப்ப இதுதான் பேரா இருக்கு அப்படின்னா அதனுடைய மேக்னெட்டிக் கேரக்டர் என்னவா இருக்கும், டெபினட்டா டயா மேக்னெட்டிக். சொல்றது புரியுதுங்களா, டயா மேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். சரியா, ரைட். இப்ப நல்லா பாருங்க, நேச்சர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் எப்படி சொல்லலாம் பாருங்க, இது டி டூ எஸ்பி த்ரீ எடுத்திருக்காங்க அப்படின்னு 3D ஆர்பிட்டல் யூஸ் பண்ணிருக்கு. 3D ஆர்பிட்டல் யூஸ் பண்ணா அது பேரு இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். All the inner orbital complexes are low spin complex. சொல்ல புரியுதுங்களா, அது ஏற்கனவே பார்த்தோம். அப்ப அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாமே ஹை ஸ்பின் பார்த்தோம், ஏன்னா அன்பட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இங்க, சரிங்களா, ஆஃப்டர் ஹைபிரிடைசேஷன். பட் இங்க ஹைபிரிடைசேஷன் அப்புறம் என்ன இருக்காது, அன்பட் எலக்ட்ரான் இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா அது பேர் என்ன, தட் மீன்ஸ் அன்பட் எலக்ட்ரான் இருக்காது, எல்லா எலக்ட்ரானுமே பேரா இருக்கும். பேரா இருக்கு அப்படின்னா அது பேர் என்ன, டயமேக்னெட்டிக் கேரக்டரிஸ்டிக். சொல்ல புரியுதுங்களா. வெல்கம் டு த டிப் ஆஃப் த டே செஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோனுடைய டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேலன்ஸ் பாண்ட் தியரி சால்வ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் தெரிஞ்சிருக்கணும். யூஸ்வலா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் தான், டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் என்னவா இன்வால்வ் ஆகுது அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணுது. சோ அப்ப இருக்கக்கூடிய அத்தனை டிரான்சிஷன் எலிமெண்ட்னுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிச்சிருக்கணுமா அப்படின்னா, டெஃபினட்டா படிச்சிருக்கணும். சப்போஸ் முடியாதவங்க மினிமமா எதை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3D சீரீஸ்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஸ்கேண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மாங்கனஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்ட் ஜிங்க். கட்டாயமா இந்த 10 தெரிஞ்சிருக்கணுங்க, சரிங்களா. இதை பேஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் நிறைய வரும், கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். இது போக 4D அண்ட் 5D சீரீஸ்ல, 4D and 5D series ல அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, கட்டாயமா இது தெரிஞ்சிருக்கணும், சில்வருக்கு தெரிஞ்சிருக்கணும், கோல்டுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க, சரிங்களா. அது போக பிளாட்டினம், பெல்லாடியம்ங்க, இது நாலு டோட்டலா ஒரு 14 எலிமெண்ட்ஸ்க்கு ஃபிங்கர் டிப்ல என்ன இருக்கணும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் திஸ் 14 எலிமெண்ட்ஸ் இஸ் மஸ்ட். இது இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும், இந்த VBT பேஸ்டு க்வெஸ்சனை டச் பண்ண முடியும். சொல்ல புரியுதுங்களா, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இதை சால்வ் பண்ண முடியும். சொல்ல புரியுதுங்களா, இதுல எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு, இந்த குரோமியம் எக்ஸப்ஷனல் கேஸ், காப்பர் எக்ஸப்ஷனல் கேஸ், ஓகே, அதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க, சரிங்களா, ரைட். அடுத்து பாருங்க, இப்ப எதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகேண்ட், எதெல்லாம் வீக் ஃபீல்ட் லிகேண்ட், அப்ப ஸ்ட்ராங் ஃபீல்ட் அண்ட் வீக் ஃபீல்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸ். இந்த சீரீஸ்ல பாருங்களேன், I minus, Br minus, SCN minus, Cl minus, F minus. அப்போ பாத்தீங்கன்னா இதுக்குல வீக் ஃபீல்ட் லிகேண்ட் பாத்தீங்கன்னா F, I minus, சரிங்களா, அப்புறம் Br, அப்புறம் Cl, அப்புறம் F, ஹாலஜன் சீரிஸ் பொறுத்த வரைக்கும். வாட்டர் பாருங்க நியூட்ரல் லிகேண்டா இருக்கு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ராங் லிகேண்ட், இதெல்லாம் ஸ்ட்ராங் லிகேண்ட், வெரி வெரி ஸ்ட்ராங் லிகேண்ட். அப்ப உங்க குவஷன்ல கார்போனைல் இருந்தா ஸ்ட்ராங் லிகேண்ட், சைனைட் இருந்தா ஸ்ட்ராங் லிகேண்ட், EN இருந்தா ஸ்ட்ராங் லிகேண்ட், அமைன் இருந்தா ஸ்ட்ராங் லிகேண்ட், NCS மைனஸ் இருந்தா ஸ்ட்ராங் லிகேண்ட், இதெல்லாம் ஸ்ட்ராங் அண்ட் லிகேண்ட்ஸ். அவ்வளவுதான், நீங்க பாத்தீங்கனால தெரிஞ்சிடும். இப்ப இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ்ல வந்தீங்கன்னா அதெல்லாம் ஸ்ட்ராங் லிகேண்ட்ஸ், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட்ஸ், நாட் ஒன்லி ஸ்ட்ராங் லிகேண்ட், ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வீக் ஃபீல்டு லிகேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப நம்ம எடுத்த இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, COF6 3 மைனஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ்ல எஃப் இருந்தது, அதனால இந்த வீக் ஃபீல்டு லிகேண்ட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம், சரிங்களா. அதே மாதிரி FeCN6 4 மைனஸ் அப்படின்னா CN இருந்தது, இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகேண்ட் அப்படின்னு எடுத்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க, அப்புறம் கண்டிப்பா வீடியோவை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you so much for watching. Thank you.